வியூவர்ஸ் வெல்கம் பேக் டூ மை சேனல் இப்போ என்ன பார்க்க போறோன்னா ஏகாதசி ரொம்ப விசேஷம் அதுல வைகுண்ட ஏகாதசி ரொம்ப விசேஷம் சாதாரணமா மாசம் மாசம் ஏகாதசி விரதம் இருக்காதவா கூட வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருப்பாள் சில பேர் துளசியை தீர்த்தத்தில் போட்டு துளசி தீர்த்தம் எடுத்துட்டு கடும் விரதமாக இருப்பாள் துளசி சாப்பிட மாட்டாள் அதே சமயம் அந்த தீர்த்தத்தை குடிச்சிட்டு இருப்பாள் சில இடங்களில் உப்பு சேர்க்காமல் விரதமும் இருப்பாள் கடும் விரதமாக இருக்க முடியாதவா அதுக்கு அரிசி சேர்க்காமல் எனர்ஜி கொடுக்குறதா கார்போஹைட்ரேட் நிறைஞ்சதா உள்ளதாக தான் எடுத்துப்பாள் இது சக்கரை கிழங்கு இதில் கார்போஹைட்ரேட் ரொம்ப ஜாஸ்தி அதே சமயம் உடம்புக்கும் நல்லது நல்ல எனர்ஜியும் கொடுக்கும் வயரும் ஃபில்லிங்காக டயர்ட்னஸ் இருக்காது இதை எடுத்துக்கும் போது இது நேந்திரம்பழம் ஏத்தம்பழம்னு சொல்லுவாள் அந்த ஏத்தம்பழம் இதுவும் நல்ல எனர்ஜி கொடுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் இப்படியே சாப்பிட்டா இது டைஜஸ்ட் ஆகாது அதே மாதிரி பயத்தம்பருப்புன்னு சொல்கிற பாசிப்பருப்பில் கஞ்சி வச்சு சாப்பிட்லாம் இந்த பயத்தங்கஞ்சிக்கு ஒரு சின்ன டம்ளரில் தலை தட்டி ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு இருக்கேன் இதை பொன் வருவதாக வறுத்துக்கணும் கைவிடாமல் செவக்கணும் நல்ல மனம் வரும் அந்த மாதிரி வறுத்துக்கணும் நல்ல கலர் மாறிண்டு பொன் கலருக்கு வருது நல்ல மனமாக இருக்குது வருபடும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் பைத்தம்பருப்போ வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெண்டு தடவை களைஞ்சிட்டு நல்ல தண்ணி ஒன்றுக்கு நாலு பங்கு விட்டுருக்கேன் இது இப்படியே அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அப்புறம் பார்க்கலாம் நேந்திரம்பழத்தை இந்த மாதிரி ஓரத்தை நறுக்கிட்டு பீஸ் பீஸ் ஆக்கி வச்சுருக்கேன் வானலியில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க விட்டுருக்கேன் இதுக்கு மேலே இந்த வடித்தட்டு வச்சு அதில் இந்த நறுக்கி வச்சுருக்கிறேன் நேந்திரம்பழ துண்டங்களை பரத்தி வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயாச்சு இது நல்ல தண்ணி இந்த தண்ணியோடையே குக்கருக்குள்ளே வச்சு இதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு இதில் நறுக்கி வச்சுருக்கிற கிழங்கு பீசஸ் எல்லாத்தையும் பரவலாக வச்சு குக்கரை மூடி வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் விட்டு எடுக்கும்போது பாசிப்பருப்பும் நல்லா வெந்திருக்கும் அதே சமயத்தில் கிழங்கும் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி வெந்திருக்கும் மூணு விசில் விட்டு அப்புறம் பார்க்கலாம் நேந்திரம் பழம் வேக வச்சு பதினாலு நிமிஷம் ஆயாச்சு திறந்து பார்க்கலாம் இப்போது வெந்திருக்கும் நன்னா வந்திருக்கு பழம் தோல் வெளியில் வந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் எடுத்து காட்டுறேன் குக்கர் மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு திறந்து பார்க்கலாம் ஜோராக மேல் தோல் எல்லாம் வெடிச்சு நன்னா வந்துருக்கு பாருங்க இந்த தட்டை எடுத்துகிட்டு பாசிப்பருப்பை பார்க்கலாம் பாசிப்பருப்பு நல்லா வந்திருக்கு எப்படி மலர் மலராக இருக்கு இல்லையா இதை கரண்டியால் கிண்டினாலே நல்லா குழைஞ்ச மாதிரி ஆகிடும் இதில் வெள்ளம் சேர்த்து கொதிக்க விடும் நல்ல க்ளீனாக உள்ள வெள்ளம்னா அப்படியே போட்டுக்கலாம் இதில் குப்பை இருக்குன்னு தோணுறது பயத்தம்பருப்பு எடுத்த அதே டம்ளரில் முக்கால் டம்ளர் வெல்லம் எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் அந்த டம்ளரால் ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்டு கரைய விட்டாச்சு இதை வடிகட்டிக்கலாம் டஸ்டர்லாம் அடியில் தங்கி எடுத்து டைரக்டாக பயத்தம்பருப்பிலே வடிகட்டியாச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுக்கலாம் அப்போ தான் பச்சை வெள்ளை வாசனை போகும் இல்லைன்னா ஒரு மாதிரி வெள்ளை வாசனை அடிக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும் போது நன்னா சேர்ந்துக்கும் பொதுவாக இந்த கஞ்சி கொஞ்சம் தளரத்தான் இருக்கும் திக்காக இருக்காது பாயசம் மாதிரி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தக்கனை பார்த்து வச்சுக்கோங்க இன்னும் பால் வேற விடணும் வெல்லமும் அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க இத்தனை வேணான்னா கம்மி பண்ணிக்கலாம் ஆனால் பொதுவாக ஜாஸ்தி வெள்ளம் போட்டால் அந்த கஞ்சி குடிக்க முடியாது கஞ்சி நல்லா கொதிக்கிறது பச்சை வெள்ளை வாசனை ஆல்மோஸ்ட் போயாச்சு பருப்பும் நல்லா ஸ்மாஷ் ஆகி இந்த கஞ்சியோட சேர்ந்துட்டு திக்னஸ் வந்துட்டுருக்கு இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த பால் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் பாயத்தம்பருப்பு எடுத்தேன் இது அந்த டம்ளர் மாதிரி ஒன்றரை டம்ளர் அளவு காய்ச்சி கொஞ்சம் சூடு ஆறின பால் தான் இதில் சேர்க்குறேன் பால் அவரவர் விருப்பம் போல் எவ்வளோ வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நீர்க்கவும் இல்லாமல் மினிமமாக இருக்குது நீங்கள் விருப்பப்பட்டால் தண்ணியோட அளவை கம்மி பண்ணிட்டு பாலை ஜாஸ்தியாகவும் விட்டுக்கலாம் பாசிப்பருப்பை வறுத்து வேக வச்சாலே மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அந்த மனத்தோட பால் வெல்லம்லாம் எல்லாம் வேற சேர்த்துருக்கோம் இல்லையா இந்த அருமாவே ரொம்ப ஜோராக இருக்குது கஞ்சி ரெடி நீங்கள் விரும்பினா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இந்த பயத்தங்கஞ்சியே சுவாமிக்கும் நைவேத்தியம் பண்ணலாம் ஏகாதசிக்கு ஏற்ற ஆகார வகைகள்லாம் ரெடியாக எடுத்து பாருங்க கிழங்கு சூப்பராக வந்திருக்கு நல்ல சாஃப்டாக இந்த மாதிரி வெந்திருக்கும் போது அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ஒன்றும் செய்யாது அந்த நாளெல்லாம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரிலாம் வேக வச்சு டைம் ஸ்நாக்ஸாக கொடுப்பா அதுவும் இந்த சக்கரைவள்ளிக்கிழங்க விறகடுப்பில் சுட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ ஸ்வீட்னஸ் கூட இன்னும் ஜாஸ்தியாக தெரியும் அந்த ஸ்மோக் வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கும் கிராமாந்திரத்தில் அந்த மாதிரி சாப்பிட்ட வாழ்க்கை அதோடய டேஸ்ட்டு தெரியும் இந்த சக்கரை கிழங்கு வச்சு பொடி மாஸ் பண்ணலாம் போலி பண்ணலாம் அல்வா பண்ணலாம் இந்த கஞ்சி ரொம்ப நல்லாயிருக்கும் பசியும் நல்லா தாங்கும் இதில் வெள்ளம் தான் போட்டிருக்கோம் அதுவும் கம்மியாக தான் போட்டிருக்கோம் அதனால சுகர் பேஷண்ட்லாம் கூட தாராளமாக எடுத்துக்கலாம் வயத்துக்கும் ஒன்றும் செய்யாது ஏன்னா மற்ற பருப்பு மாதிரி இல்லை இதில் எல்லாம் கிடையாது அதனால தான் டெலிவரி ஆனவாளுக்கெல்லாம் பருப்பு போட்டு கூட்டெல்லாம் பண்ணி கொடுக்க சொல்லுவாள் இந்த நேந்திரம் பழம் சூப்பராக இருக்கும் வேக வச்சு சாப்பிடும்போது தான் இது டைஜஸ்ட் ஆகும் எவ்வளவு தான் பழுத்து இருந்தாலும் அப்படியே சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகாது இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கேரளாவிலலாம் பழம் புழுங்கினதுன்னு சொல்லுவாள் இந்த மாதிரி ஒரு ஃபுல் பழத்தையும் சாய் மற்றமே பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துப்பா நல்ல பசி தாங்கும் மத்தியானம் வரை நம்ம சேனலில் ஏற்கனவே நேந்திரம் பழத்தை வச்சு பழ நொறுக்கு பழம்பூரி பழப்பிரதமன் எல்லாமே பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த காலத்து மனுஷெல்லாம் பத்து பசை பார்க்குறவா அதுக்கு இந்த மாதிரி ஆகாரம்லாம் தான் எடுத்துப்பா பருப்பு கஞ்சி பத்து இல்லாமல் சப்பாத்தி சட்னி வச்சு சாப்பிடுவா இந்த மாதிரி கிழங்கு வேக வச்சு சாப்பிடுவா மோஸ்ட்லி நைட்டு பாலும் பழமும் தான் லைட்டாக எடுத்துப்பாள் ஹெவியாக சாப்பிட்டா தூக்கம் வந்துடும்னு அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டாள் அடுத்த நாள் பாறைக்கு தான் நிறைய வெரைட்டிஸ் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சீக்கிரமாகவே சாப்பிட்றது வழக்கம் ஏற்கனவே நம்ம சேனலில் பாரண சமையல் விலாகே போட்டிருக்கேன் நெல்லிக்காய் பச்சடி அகத்தி கீரை கூட்டு பொரியல் அதெல்லாமே பண்ணி சாப்பிட்றது வழக்கம் இல்லையா அதுக்கு அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தனித்தனியாக மாங்காய் பச்சடி நெல்லிக்காய் பச்சடி எல்லாம் கூட வீடியோ போட்டிருக்கேன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க யூஎஸ் விரத கால ஆகாரங்கள்னு நான் போட்டிருக்கிறத இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்க இது உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்